Hi friends, in this video, eggless lana chocolate tea cake eppadi seiradunu paakalam. First, we have a dry bowl. That is 1 cup maida maavu, 2 tablespoons cocoa powder, that is 1 teaspoon baking powder, 1 teaspoon baking soda. தேலாம் சேர்த்து நல்ல மூணு தடவைக்கு ஜலிச்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லாவே mix பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து எப்பவும் போல தான் நம்ம கேக் ஸ்பாஞ்ச் எல்லாம் செய்வோம்ல அதே procedure தான் இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம் அடுத்ததா 1/2 கப் அளவுக்கு இளம் சூடா இருக்கிற பால் எடுத்துக்கோங்க அது கூடவே 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து அதையுமே mix பண்ணி ஓரமா வச்சுக்கலாம் அடுத்ததா நம்ம மாவு எடுத்தோம்ல அதே கப்ல 1 கப்புக்கு கொஞ்சம் குறைவான அளவு சர்க்கரை எடுத்து நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் இதே நீங்க பவுடர் sugar எடுத்தீங்க அப்படினா மாவு எடுத்தோம்ல அதே அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்தா போதும் எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட்ல தான் செய்ய போறோம் நம்ம எடுத்த சர்க்கரையை just ஒரு தடவைக்கு பொடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பட்டர் milk இப்போ நமக்கு கரெகட்டான கன்சிஸ்டன்சில கிடைச்சிருக்கு The Apte Nama, Pudicha Sakara Kudaway Sethe, Thirma over the Davaki Nama, Mixilla, Adiched the Kalam, Apo Rumbavi Sikrama Vande, Namakinda, Butter Milk La Irkra, and the Kati Halala, Wodanche, Karakana Pakotla, Namaki Kedachiru. Ipa Idukuda, 1/2 tablespoon vanilla essence, 1/4 tablespoon chocolate essence, Rendume Sethe, Thirma over the Davakuda, Adiched the Kalam, Idla, Muppa the Yamal. Refined oil கூட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா just ஒரேடி அடிச்சு எடுத்தா போதும் இது mix ஆகிறது மாதிரி அவ்வளவுதான் இப்போ இத நம்ம mix பண்ணி வச்சிருக்கோம்ல மாவு அதலயே डायरेक्टली சேர்த்துறலாம் நீங்க బిగినரா இருந்தீங்க அப்படினா ஒரு பவுல்ல எடுத்துட்டு நம்ம எப்பவும் போல கொஞ்சம் கொஞ்சமா மாவு ஆட் பண்ணி mix பண்ணி கூட எடுத்துறலாம் உங்க வசதிக்கு எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கோங்க இப் தே डायरेक्टली நம்ம சேர்த்து இந்த மாதிரி விஸ்க் வெச்சி mix பண்ணி எடுத்தாலும் எதுவுமே ஆகாது பாருங்க சூப்பரா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த பேட்டரை ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சிருக்க டின்ல சேர்த்துறலாம் இதே ப்ரோசிஜர்ல நம்ம எக் யூஸ் பண்ணி கூட செய்யலாம் ரொம்பவே ஈஸியா செய்ய முடியும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க மிக்ஸி யூஸ் பண்ணி வீட்லயே ஈஸியா கேக் செய்ய முடியும் பாருங்க இப்போ இந்த பேட்டர் வந்து நல்லாவே இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுறணும் நம்ம கிரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணத கேக் கூட இதே மாதிரி ஈஸியா வந்து ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிடலாம் இது வந்து எப்போ நம்ம கேக் பேக் பண்ற அதே செட்டிங்ல தான் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 30 நிமிஷத்திலே பேக் பண்ணி எடுத்துறலாம் பாருங்க கேக் வந்து சூப்பரா நமக்கு ரெடியா கிடைச்சிருந்தது போ சைடுல இருக்கிற இந்த பட்டர் பேப்பர் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த கேக் வந்து ஈஸியா வந்து நம்ம டிமோட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் எக்லஸ் கேக் வந்து நம்ம எக் யூஸ் பண்ணி செய்யறது மாதிரி நல்ல ரைஸ் ஆயி வராது பாருங்க இந்த மாதிரி தான் ஃபிளாட்டா தான் வரும் இப்போ வந்து நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரியே பீசஸ் போட்டு எடுத்துறலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க பிடிச்சிருந்தா subscribe பண்ணி support பண்ணுங்க இதுவரைக்கும் subscribe பண்ணி support பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க நான் reply பண்றேன் thank you